ஷியாமலா நவராத்திரி ஏழாம் நாள் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுல நான் சென்னையிலேருந்து கிளம்பி ஒரு 50-60 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். இந்த ஊர் பக்கம் வரும்போது இந்த கூகுள் மேப் போடும்போது துலுக்கானத்தம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பில் காட்டினது. ஸோ என்னடா துலுக்கானத்தம்மன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நான் நாகப்பட்டினத்தில் பிறந்து வளர்ந்தவ அப்படிங்கிறதுனால எனக்கு நாகூரில் இஸ்லாமியர்களை துலுக்கர்கள்னு சொல்லுவாங்க, அதனால் இது வந்து என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியாக புரிபடலை. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு இப்போ என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு. இவர் அலையாத்தி செந்தில். இவருக்கு அடைமொழி அலையாத்தி அப்படிங்கிறது இவருடைய ஊர் பேர். இவரை பற்றி ஒரு குட்டி அறிமுகம் என்னென்னா, ஒரு சிறந்த எழுத்தாளர், நல்ல பேச்சாளர், நிறைய நாலெட்ஜ் கொண்டவர். வரலாற்று தகவல்களாக இருக்கட்டும், நம்முடைய கிராமத்து சூழலியல் சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் கொடுக்குற நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிகிட்ருக்காரு. பறவைகளை பற்றி எனக்கு தெரிஞ்சு கிராமத்துப்புறங்களில் அவர் வந்து பறவைகளை பற்றியான ஃபுல் நாலெட்ஜோடு இருக்கிற ஒரு பர்சன். ஸோ அவருடைய இந்த குட்டி அறிமுகம் நான் கொடுத்துட்டேன். சரி, துலுக்கான தம்மன் அப்படின்ற இந்த பேரை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? எப்படின்னா, முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், உங்களோட வியூவர்ஸ் எல்லாருக்கும். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம், இந்து கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழிபாடு இந்த பக்கம் இருக்குது. ஆனால் தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான அந்த இணக்கம் அப்படின்றது வந்து சங்க காலத்திலேருந்தே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வட இந்தியா போயிட்டீங்க அப்படின்னா பாபர் படையெடுப்பு, இல்லை அதுக்கு முன்னாடியே ஆப்கானியர்கள் வருகை, அப்போ அந்த நேரத்தில் தான் வந்து இஸ்லாமியர்கள் வந்து வடக்கு இருக்கவங்களுக்கு அறிமுகமாக வராங்க. ஆனால் நம்ம வந்து சங்க காலத்திலேருந்தே வந்து கிரேக்கர்கள்ட்ட இருந்தும் நம்ம மற்ற அரேபியர்கள்ட்டேருந்தும் நம்ம வணிகத்தில் இருக்கும்போது நம்ம இஸ்லாமியர்களுடையக்கான இணக்கம் அப்படின்றது வந்து நமக்கு அஞ்சு வண்ணத்தார் அப்படின்ற பேரில், மறைக்கல ஆயர்கள் வந்து மறைக்காயர் அப்படின்ற பேரில், இப்படி நம்மளோட ரொம்ப இணக்கமாக இருக்காங்க. அவங்களுடைய வருகை இருக்குது, இங்கே குடியேற்றம் நடந்திருக்குது, இங்கே இருந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய அந்த அரசனோட நிலைப்படைகள் சொல்லுவாங்கள்ல, ஒரு 4 படை, குதிரைப்படை அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதில் முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்து ராவுத்தர்கள் அப்படின்ற சமூகம் இருந்திருக்குது. ராவுத்தர்கள் அப்படின்னா யானையை பராமரிக்கிறவங்க மாவுத்தர்கள், குதிரையை பராமரிக்கிறவங்க ராவுத்தர்கள். அரேபியால தான் நம்ம குதிரை வந்து இப்ப நம்ம வந்து குதிரை வந்து தமிழ்நாட்டுக்கு உரித்தான விலங்கு கிடையாது, அதுதான் அரேபியால இருந்து வேற பகுதிகளில் தான் இருக்குது. அரேபியால இருந்து குதிரையை வந்து இங்க இறக்குமதி பண்றாங்க. இங்க இறக்குமதி பண்ணும்போது குதிரைய பராமரிக்கிறதுல நம்ம ஆட்களுக்கு வந்து அதுல அறிமுகம் இல்லை, அது அவங்க பண்ணாதான் அது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரைக்கு லாடம் அடிக்கிறது எல்லாமே வந்து அந்த தொழில்நுட்பம்லாம் அவங்கள்ட்ட இருந்து தான் வருது. இதை பற்றி வந்து தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட பண்பாட்டு படையெடுப்புகள் அப்படின்னு ஒரு புத்தகம், அதில் காப்பா அரவாணன் வந்து இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. எப்படி நம்ம குதிரையை வந்து இறக்குமதி பண்ணது அதுக்காக இருந்தோம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறாரு. ராவுத்தர்கள் தான் குதிரையை வந்து நிர்வகிச்சாங்க, குதிரை படையையும் அவங்க தான் நிர்வகிச்சாங்க. நிறைய மெய்கீர்த்தினா ஒரு இடத்த போய் போர் புரிஞ்சு ஜெயிச்சதுக்கு பிறகு எப்படி நாங்கள் பண்ணணும் அப்படின்றத எழுதியிருப்பாங்க. அதில் வந்து வெஞ்சின இவ்வளியும் வேழமும் பரப்பி அப்படின்னு ஒரு வரி வரும். அதாவது பாண்டியர்கள் வந்து மாரவர்மன் சுந்தரபாண்டியன் நினைக்கிறேன், அவர் வந்து தஞ்சாவூர் அடிக்கும் போது கடைசியாக 13ஆம் நூற்றாண்டில் அடிக்கும் போது அவரோட மெய்கீர்த்தியில் இது இருக்கு. இவ்வுளி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம், இவ்வுளி மறவர்கள் அப்படின்னா குதிரைப்படை வீரர்கள் அர்த்தம், அவங்க ராவுத்தர்கள் தான். இப்போ நான் வந்து தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து வர்றேன், என்னோட கிராமத்தில் வந்து ராவுத்தர் வழிபாடு அப்படின்றது ஒன்று இருக்கு. இப்போ என்னோட குழந்தைங்க ராவுத்தர் சமூகம், ராவுத்தர் தான் முஸ்லீமால தெய்வம் வந்து எப்படின்னா, பைரவர் வந்து என்னோட குல தெய்வம், அதுக்கு காவல் தெய்வமா ராவுத்தர் இருக்காரு. ராவுத்தர்னா பேர் நல்லாவே தெரியுது, ராவுத்தர் என்னோட பெரியப்பா பேரு ராவுத்துசாமி. இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது மாதிரி ராவுத்தர் பேரை நாங்கள் வச்சுக்கிறது. மறைக்காயர்னா மறைக்கலத்தை இது பண்ண, மறைக்கல ஆயர், ஆயர்னா மேனேஜ்மெண்ட் பண்றேன். மறைக்காயர்ன்ற சமூகம் எப்படி நமக்குள்ள தமிழர்கள்ட்ட வந்துச்சோ அது மாதிரி இணக்கம் ரொம்ப காலமாக இருந்திருக்குது. அப்போ ராவுத்தர் வழிபாடு எப்படி இருக்குதோ அது இங்கேயும் இருக்குது, கொங்கு பகுதியிலையும் இருக்குது.
இன்னும் ஒரு இடத்துல வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று எனக்கு சரியாக தெரில, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அதோட மேல் விதானத்தில் வந்து மண்டபத்தில் வந்து குதிரையில் வந்து குதிரையை வந்து பிடிச்சிக்கிட்டு கப்பல்லேருந்து வந்து இறங்குற மாதிரியான ஓவியம் இருக்குது. அவர்கள் ராவுத்தர்களுடைய வருகை அது, அதை பற்றின ஓவியம், அதுக்கெல்லாம் தரவுகள் ரொம்ப நிறையா இருக்குது. இப்போ சமீபத்தில் சுளுந்தின்னு ஒரு நாவல் அது வந்து எழுத்தாளர் இரா முத்துநாக எழுதியிருக்கிற, பல விருதுகளை வாங்கியிருக்குது. அந்த இதில் வந்து எப்படி வெடிப்படை வந்து அவங்க நிர்வகிச்சாங்க, வெடியை வந்து எப்படி அவங்க வந்து கையாண்டாங்க அப்படின்றத பற்றி, அதுக்குள்ளே ராவுத்தர்களுக்கும் நம்ம தமிழ் சமூகத்துக்குமான இலக்கம், ரெண்டு பேரும் மனம் முடிஞ்சுக்கிட்டது, பொண்ணு கொடுத்து பொண்ணு, நான் பிப்பை மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம், நம்ம முஸ்லீம் வந்து மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம், நமக்கு மாப்பிள்ளை அவங்க, இது மாதிரியான ஒரு இணக்கம் இருக்குது. அது அப்படியே போயிட்டு ஒரு சிறு தெய்வ வழிபாடாக நமக்கு அவங்க ஏதோ செஞ்சுருக்கலாம், நம்மளை ஒரு பெரிய போர்லேருந்து காவந்து பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம், அதோட நினைவா அப்படியே வந்து கடவுளா வையத்துள் வாழ்வாங்க வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிறது. இப்ப நீங்க இத சொல்றீங்க, நான் இப்ப வந்து தல வரலாறு படிக்கும் போது நான் பார்த்தது வந்து ஒரு ஒரு இஸ்லாமிய பெண்மணி அவங்களுடைய மகனுக்கு கண் பார்வை குறைவு இருந்தது. அப்போ ஒரு அம்மன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிறு தெய்வத்தை வழிபடும் போது அவங்களுடைய கண் பார்வை அந்த குழந்தைக்கு சிறப்பா கிடைச்சுது அப்படிங்கறதுனால அந்த பெண்மணியினுடைய பேரையும் இணைச்சு அந்த அம்மனுக்கு துலுக்கானத்தம்மன் அப்படின்னு வச்சதா ஒரு வரலாறு படிச்சேன். இப்ப நீங்க சொல்றதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா இது எடுக்கலாம். என்ன இப்ப என்ன அப்படின்னா வந்து இந்த வழிபாட்டுல வந்து இந்த வழிபாடு வந்து ரொம்ப ராவா இல்ல நீர்த்து போன மாதிரி இருக்கு, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப சமயம்னா அதுக்கான ஒரு கோட்பாடு வச்சுக்கிட்டு மத்த சமயத்தை சேர்ந்தவங்க வரக்கூடாது அப்படி இல்ல, அப்படி இல்ல, நீர்த்து நீர்மமா அது இருக்குது, எல்லாரையும் உள்ள இணைச்சுக்குது, வெளியில போய்க்கலாம், அவங்கவுங்களுடைய விருப்பப்படி அது இருக்குது, ஒரே மாதிரியான ஒரு நிர்வாக அமைப்புக்கு கீழே வந்து அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்ற இல்லாத ஒரு சௌரியமான ஒரு சமயம் இது, அதுக்குள்ள நாம இருக்கிறோம் அப்படின்றதுதான். இப்ப அதுவே கதையா இருக்கலாம், இல்ல உண்மையிலேயே அவங்க துலுக்க பெண்மணியாவே இருக்கலாம், அப்படியாவும் இருக்கலாம், இல்ல துலுக்கர்களுக்கும் அருள்ற ஒரு தெய்வமா இது இருக்குது பாக்கல அந்த இடத்துல அப்படின்னு இருக்கலாம். நீ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாதான் நீ இந்த சமயத்துல சேர்த்துக்குவேன் அப்படின்ற ஒரு ஒரு ராவான ஒரு ஆளா இல்ல அப்படின்றது பெருமை, அதுதான் பெருமை. தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான அந்த இணக்கம் இன்னும் நிறைய இடத்துல ரொம்ப வழிபாட்டுக்குள்ள வந்து அவங்க அவங்களை வந்து விளக்கவே முடியாதுங்கிற மாதிரி சில வழிபாடுகள்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஐயப்பன் கோயில்ல கூட பாபர் வழிபாடு இருக்கு இல்லடா விஜய். சோ அது மாதிரி இப்ப இது எல்லாமே சேர்த்து பார்த்தா மொத்தத்துல வந்து இறைவன் ஒருவனேன்ற கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அது யாரா இருக்கட்டும் எல்லாருடையும் இணக்கத்தோட நம்ம சமய கோட்பாடுகள்ல வாழ்ந்தா கூட அதுல ஒரு இணக்கம் இருக்கணும், யாரையும் வந்து வெறுக்க சொல்லி எந்த ஒரு வழிபாட்டு முறையிலையும் சொல்லி கொடுக்கல, அதை மட்டும் நம்ம இதுல இருந்து எசன்ஸா எடுத்துக்க முடியும். இந்த கோயில் வந்து ஒரு சின்ன கோயில் தான், ஆனா இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டா நான் நினைச்சேன். அலையாதி செந்திலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாமா, நம்ம ஒரு மதத்தை சேர்ந்த கோயில் அப்படின்னு சொல்றோம், இந்த மதத்தை சேர்ந்த கோயில், அந்த மதத்தோட பிரதானமா கருவறையில இருக்கிற ஒரு ஆளே வேற சமயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதுதான் அந்த மாதிரியான நிறைய பெருமைகள் வந்து இந்த இந்த சமயத்துக்குள்ள இருக்குது. இந்த நில அமைப்புக்குள்ள அது வந்து உள்வாங்கிக்கக்கூடிய நில அமைப்பாகவும் இந்த மக்கள் வந்து அதை ஃப்ளெக்சிபிளான ஒரு மக்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்றது உண்மையிலே நமக்கு ரொம்ப பெருமை, பெருமையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஏதோ போயிட்டு இருந்தோம், இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு விஷயம் பேசினது, இது வந்து இந்த மாதிரி பாருங்க எங்க பயணத்துல நாங்க எவ்வளவு பேசியிருப்போம்னு பாருங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு தலை இருக்கிற அந்த மூளை மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் அதுல இவ்வளோ விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. அலையாதி செந்திலோட இந்த பயணம் வந்து வாழ்வு முழுவதும் தொடரணும்னு சொல்லி துலுக்கானத்தம்மன நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி.
தகப்பனார் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அப்பா வந்து தீபார்த்தனை கட்டுறாரு காஞ்சி காமாட்சிக்கு. சர்வேஸ்வரி லோகநாயகி காத்யாம்பா மகாமாயி மீனாட்சி தாயே காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி அகிலாண்டேஸ்வரி அனைத்து மாணவள் உலகையே காத்து ரட்சிக்கக்கூடிய உலகத்துக்கே படியளக்கக்கூடிய அன்னை சகல ஜீவராசிகள் நன்மை வேண்டி பிரார்த்தனைகள்.